ஹலோ, வெல்கம் பேக் டு ஸ்டீவ் ஹோம்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து வெறும் 18 ரூபாயில் வந்து நம்ம வந்து பட்டியை தேய்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பட்டி பார்த்துருக்கோம் இந்த வீட்டுக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் ஏரியா தான். இந்த இது பட்டி தேய்க்கிறதுக்கு வந்து நம்ம லேபை விசாரித்தோம். அவங்க வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஆள் தான். இதுக்கு வந்து நம்ம லேபரும் அந்த ரேட்டில் விட்டால் வந்து அது கட்டுப்படியாகாது, கொஞ்சம் செலவு அதிகமாகும். அந்த செலவு குறைக்க தான் வந்து நம்ம வந்து பட்டி பார்க்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டவலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எமர்ஷீட்டு. இந்த எமர்ஷீட்டு வந்து ரேட் பார்த்திங்கன்னா வந்து வெறும் 18 ரூபாய் தான். அதுவும் வந்து 180 GSM. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த எமர்ஷீட்டு வந்து பட்டி தேக்கிறதுக்காக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப வந்து ஹார்டாக தான் இருக்குது. இதை போட்டு நம்ம தேக்கி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம கஷ்டப்பட்ட காசு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குருவி சேர்க்குற மாதிரி நம்ம வந்து பணத்தை சேகரித்து தான் நம்ம வீடு கட்டுறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மளே பார்த்து பண்ணும்போது கொஞ்சம் வந்து நம்மளும் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து நம்ம வேலைக்கு வந்து நம்மளே பண்ணுறது தான். இப்போ வந்து பட்டி தேய்ச்சாச்சு. பட்டி தேய்ச்ச பிறகு நம்ம வந்து ப்ரைமர் போட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம், அதில் வந்து டைரெக்டாக பெயிண்ட் பண்ணலாம். ப்ரைமர் போட்டு நம்ம பெயிண்ட் பண்ணும்போது நம்ம பெயிண்ட் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அதில் அதில் வந்து சில பேர் வந்து ப்ரைமரில் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ரைமர் போட்டு அதுக்கப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் சாய்ஸ், உங்கள் பட்ஜெட் அதுக்குள்ள இருந்தால் நம்ம வந்து ப்ரைமர் போட்டு வந்து பெயிண்ட் பண்ணலாம். பட்டி தேய்க்கும் போது பவுடர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பே மூக்குலேயே போகும். அதுக்கு ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக பார்த்திங்கன்னா வந்து 2-3 வாழைப்பழத்தை வந்து நம்ம சேர்த்து சாப்பிட்டா காலையில் வந்து எல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். சில பேர் கேட்பாங்க, ஏங்க நம்ம பட்டி போட்டு அதெல்லாம் தேய்க்கணுமா கேட்பாங்க, தேய்க்காமல் பெயிண்ட் அடிக்கூடாது கேட்பாங்க. தேய்க்காமல் பெயிண்ட் அடிக்கலாம், ஆனால் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அந்த ஒயிட் பேட்ச் வந்து திருத்தறியாக தெரியும். அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் தேய்ச்சி வந்து பெயிண்ட் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சேஞ்ச் பண்ண தேவையில்ல, ஸோ சிம்பிளாக தேய்ச்சா வந்து எல்லாம் தெரியும். இந்த பேஸ் பாருங்கள், இது வந்து பட்டி தேய்ச்சது, இது வந்து தேய்க்காதது. தேய்க்கிறேன். ஓரளவுக்கு வந்து நல்லா தேஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த எஜ்ஜஸ்லாம் வந்து கரெக்டாக தேங்க, ஸ்மூத்தாக வரும். அப்படின்னா பட்டி தேய்க்கும் போது கொஞ்சம் பவுடர் தான் வெளியே வரும். அந்த பவுடர் தான் வந்து வயிற்றுக்குள்ளே போகும். வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுனா நம்ம ரெண்டு மூணு வாழைப்பழத்தை உள்ளே சாப்பிட்டு தான் வந்து அந்த பவுடர் நக்கீழாக இருக்கும். அது வந்து லைட்டாக தேய்ச்சா வந்து மேக்ஸிமம் வந்து பவுடர் கொட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தர சப்போர்ட் தான் எனக்கு வந்து மேலே வந்து பல வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.